கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தில் ஒரு வாக்குத்தங்களை நாம் தேவனோட நாமம் மகிமைகின்ற நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்துறோம். இந்த நாளிலும் விசேஷமாக தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 34 சங்கீதம் 10 வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா எங்களை தாழ்த்தப்படுகிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலும் எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்களே சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். ராஜா அடியனை மூடி மறைத்து பரிசுத்தாவியானவரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனாளப்பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட், இன்றைக்கி எந்த குடும்பத்தை எடுத்தாலும் சரி, ஒன்று கடன், இல்லைன்னா உபத்திரம், இல்லை வீட்டில் பிரச்சனை, போராட்டம், குடும்பத்துக்குள்ளே பல காரியம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே குறைவு இருக்கக்கூடாது. ஆபிரகானுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆஸ்தி என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் வீட்டில் தங்கியிருந்தது. ஏன், எதற்கு என்று பார்க்கும்போது ஆபிரகாமுடைய இதயத்துக்குள்ளே உண்மை காணப்பட்டது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நாம் எல்லாருமே கர்த்தரா இயேசு ராஜாவை விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவும் தட்டுப்பாடு வராது. கடைசி காலத்திலே நாம் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் மீறி நடக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த புதிய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வரக்கூடாது என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும், அதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இரவும் பகலுமாக ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, வசனத்தில் எப்படி இருக்கோ அதன்படி வாழ பழகுங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஏன்னா பல காரியத்துக்காக வார்த்தையை மாற்றி பேசுகிறாங்க. சில குடும்பத்திலே தீமையை பின்பற்றுறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமானபடி வாழலை. ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜனம் முழுசாக கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறையும் தட்டுப்பாடு வராது. பஞ்ச காலத்தில் கூட நம்முடைய தேவன் போசிக்கிற தேவன். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே யோசித்து பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த சொல்லுந்தான் சரி, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் தட்டுப்பாடு வராது. புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா, இந்த 24 மணி நேரமும் உமக்கு பிரியமானபடி வாழ்வுன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே அப்பா உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக புதிய நாளுக்காக நாங்கள் எல்லாரும் உம்முடைய பதவியில் வந்து நிற்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபினால் நடப்புங்க, உம்முடைய வல்லமினால் நடப்புங்க, பரிசுத்தாலும் நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியர் ராஜா. கல்வாரி அன்பினால் நடப்பு ராஜா, பரிசுத்தாவினால் நடப்பு ராஜா. விசேஷமாக கிருபின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்கதர்சன வரலாம் நிரப்பு ராஜா. உம்முடைய கிருபினால் நிரப்பி ஆசிரியர் ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினால் முழுங்க ராஜா. மகிமையின் ஆவியான எங்கள் மேலே தங்கியிருக்க வேண்டும். விசேஷமாக சத்ருகளை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா. புதிய நாளிலும் புது புது வரங்களை தங்க ராஜா, புதிய கிருபை தங்க ராஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் ஆகட்டும், காண்டாமிருக்கிறது பலனை தங்க ராஜா. அப்பா விசேஷமாக கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்னு வேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு வைக்கிறாலோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசுரியப்பட்டு ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரப்படப்பட்டு ராஜா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் விசேஷமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடைப்பட்டு ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு வைக்கிறாலோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா.
விசேஷமாக கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் ராஜா. விசேஷமாக சகல காலத்தில் நீங்கள் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் வானம் திறவிடட்டும். சிங்காசன பலகையில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசுரிங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா காரியத்திலையும் விசேஷமாக அப்போ அந்த நாளிலும் சகல காலத்திலும் ஆசுரிக்க வேண்டும். உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுரிங்க ராஜா. இந்த நாளிலும் மிக சிந்தனை அப்பா கிறிஸ்துவோடு இணைந்துவிட்டோம். எங்களுடைய கண்கள் அப்பா வேலையிடப்பட்ட ராஜா. விசேஷமாக வீண் வார்த்தை பேசக்கூடாது. எங்களுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியர் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது ராஜா. எங்கள் கைகளில் அப்பா விசேஷமாக உமக்கு பிரியமானபடி நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வேண்டும். சகல காலத்தில் நீங்கள் கூட இருக்க வேண்டும். சகல சத்தியத்துக்களின் போது ஆவியானவர் நீங்கள் என் கூட இருக்க வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை சாஸ்திரமாக அர்ப்பணிக்கணும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் நீங்கள் பொருட்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உம்மருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனளப்பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவனும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உரையை என்னோடு தொடர்பு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.